இந்திய நாட்டை விட்டு வெளியேறி தப்பிச் சென்ற களவாணிகளை கண்டுபிடிக்க முடியாத துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டது. ஏன் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நித்யானந்தாங்கிற நபரை இன்ன வரைக்கும் கைது செய்ய முடியலன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராகவே நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்னு சில விமர்சனங்கள் வருது. அது உண்மையா? இந்தியாவை ஏமாத்திட்டு இந்தியாவில் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி போனவங்களுடைய கடன்களை பூரா தள்ளுபடி பண்ணுதுன்னா இந்த கவர்மெண்ட்டு களவாணிகளுக்கு ஆதரவான கவர்மெண்டா இல்லை மக்களுக்கு ஆதரவான கவர்மெண்டா? இந்த கேள்வியை நம்ம கேட்கல, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மக்கள் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்லுவா? பாஜக சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா நம்ம தான் முட்டான். ஃபுல்லாக பார்ப்போமா? இது பிரசாத் சிங்கிச்சர். நித்யானந்தா, இந்த பேரை நம்ம உச்சரிக்கும் போதே ஒரு தனியாக ஒரு குதூகலம் நமக்குள்ளே அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துடுது. ரஞ்சிதா இந்த பேரை கேட்டோம் அப்படின்னா நெட்டிசன்கள் எல்லாருமே குதூகலம் ஆயிடுவாங்க. பா என்ன மாதிரியான பேர் பா அது அப்படின்னு. ஏன் இந்த ரெண்டு பேர் வந்து இவ்வளோ மக்களோட மனசில் போட்டு ஒரு புட்டியாக பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது. வசீகரமான தோற்றம், அது மட்டும் இல்லாமல் அழகழகான பொய்கள் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய பாங்கு, ஃபிசியோதெரபி பண்ணிட்டு திருவண்ணாமலை பக்கம் திரிஞ்சவர் பெங்களூரில் போய் வாய்ப்பு கிடச்சி பிடரி ஆசிரமம் ஒன்று ஆரம்பித்து வெளிநாடுலேருந்து கரன்சிகள் கொட்டும் போது அதை அட்டகாசமாக தனதாக்கிக்கிட்டு, எப்படி நான் ஒரு பொறுக்கியா நான் ஒரு புறம்போக்கியான தன்னத்தாயனை தாழ்த்திக்கிட்டு மக்கள்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை ஆட்டை போட்டுக்கிட்டு அதை வச்சு பெரிய அளவில் சம்பாரித்து பாலியல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளான நித்யானந்தா தனக்குன்னு ஒரு நாடையே உருவாக்கி கைலாசா அப்படிங்கிற பேரில் நான் நாடு வச்சுருக்கேன், தனி நாணயம் வச்சுருக்கேன், கொடி வச்சுருக்கேன், இப்படி ஏகப்பட்ட வதந்திகள்லாம் பரப்பிவிட்டு தனக்குன்னு ஒரு தீவை உருவாக்கி அந்த தீவுக்கு மக்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த ஃப்ளைட்டில் வர்றீங்களோ ஏறி வாங்க அப்படின்னு அட்ரஸை மட்டும்தான் பதிவு பண்ணலை. ஆனால் அவர் ஒரு குற்றவாளி, பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு குற்றவாளி அப்படின்னு அவர் மேலே கேஸ் எல்லாம் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்திய அரசாலையும் ஐபியாலையும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நித்யானந்த சைடில் இருந்து தொடர்ந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விடயத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். இன்றைக்கு தேதிக்கு ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயம் லிங்க்டின்னு சொல்லிட்டு ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு நெட்வொர்க். அதில் இன்டர்நெட் வசதி இல்லாமல் அது இயங்கவே முடியாது. அதில் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கைலாசாவினுடைய பிரதமர் அப்படின்னு அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு போட்டிருக்காங்க. அப்போது நெட்டு ஆக்டிவிட்டியில் இருக்குது அப்படிங்கும்போது அதை எளிமையாக வந்து இந்தியாவால் கண்டறிய முடியுமே. அப்போ பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபரை கைது செய்யக்கூடிய ரைட்ஸ் இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்டு ஐபி என்ன பண்ணுது? இன்டெலிஜென்ஸ் பியூரோ செயல்படுதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை இங்கே மக்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல? அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை ஆதரிக்கிற மாதிரி தானே ஆயிடுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஆகட்டும், இந்தியன் கவர்மெண்ட்டையும் நரேந்திர மோடி அவர்களையும் ஏமாத்துகிற மாதிரி இல்லையா? அப்போ கைலாசா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேருது அப்படின்னா அது எப்படி போய் சேருது? அப்போது இன்டர்நெட் வசதி இல்லாமல் இது போய் சேருமா? இன்டர்நெட் வசதி இருந்தால் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனில் வச்சு அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருந்தால் கூட அந்த ஃபோனை வச்சு ஒருத்தரை ட்ரேஸ் பண்ணி அவர் எப்போ அதை அக்சஸ் பண்ணியிருக்காரு, அந்த ஃபோன் இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த குற்றவாளி எளிமையை ஐடென்டிஃபை பண்ணுற முடிகிற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இல்லை? அப்போது நித்யானந்தா அவ்வப்போது கொடுக்கக்கூடிய அப்படின்னு கடந்த ஒரு மாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஜீவசம்மதி ஆகிட்டார், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டுலாம் வதந்திகள் பரப்புனாங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எப்பா அவனை நம்பாதப்பா, அவனே காணாமல் போவான், அவனே தன்னை மறைச்சி வச்சுக்குவான், ஆனால் வந்து என்னைய காணா என்னைய காணான்னு அவனே வந்து போலீஸில் புகார் கொடுப்பான். திடுதுப்புன்னு எல்லாரும் போய் வந்து அவனை பற்றி தேடிக்கிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு வெளியில் வருவான். வெளியில் வந்துட்டு எங்கடா போனான் இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் என்னையெல்லாம் தேடுறீங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி விளம்பரம் படுத்தினேன் அப்படின்னு. வடிவேலை வந்து ஒரு படத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து, ஏப்பா அந்த கருப்பா குள்ளமாக ஒருத்தரை வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை நான் பார்த்ததில்லை அப்படின்னு. என்னது அவரை தெரியாதா? ஏப்பா தெரியும், பார்த்துருக்கியா பார்த்தது இல்லையா? இல்லைங்க அடையாளம் சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு.
இல்லை நீ பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, பார்க்கலன்னு சொல்லும்போது பொலிர் பொலின்னு அறந்து, ஏண்டா இதுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி, உலகத்திலேயே சிறந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சுருக்கக்கூடியவர் தான் அந்த நித்யானந்தா. அப்படிப்பட்ட நித்யானந்தா தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்கள்ட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய சீடர்கள் எல்லாமே ஐநா சபையில் போய் பேசின மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, ஃபோட்டோஸ் வெளியாகுது. நித்யானந்த சீடர்கள்னு சொல்லிட்டு ஐநா சபையில் போய் பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போது அப்படி ஒரு நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவால் கண்டுபிடிக்க முடியலன்னா, இந்தியாவினுடைய தொழில்நுட்பமும் ஐடி விங்கும் தோற்று போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ பிரதமர் நரேந்திர மோடி தோற்று போயிட்டார் அப்படின்னு சொன்னால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களே. அப்போ நரேந்திர மோடி தோற்று போயிட்டாருன்னா அவர் பதவியை விட்டு ராஜினாமா பண்ணணுமே. அப்போது கைலாசாவினுடைய பிரதமர் வந்து ரஞ்சிதான்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகுதுன்னா, அதை இந்நேரம் ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த குற்றவாளின்னு நீங்கள் சொல்லப்படக்கூடிய, குற்றவாளின்னு பதிவு செஞ்சுருக்கக்கூடிய காவல்துறை அந்த நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு எளிமையாக கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்க முடியும்ல, ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ குற்றவாளியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக குற்றவாளிகளை ஆதரிக்குதா? வெறுமனை இதெல்லாம் நம்ம புகாராலாம் சொல்லலை, இது வந்து நமக்கு வந்து கையில் வந்து ஏகப்பட்ட ஆதாரங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். இந்தியாவில் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் விஜய் மல்லையா உள்ளிட்ட 50 பேருடைய வாங்கின வங்கி கடன், அது எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே இந்தியாவை ஏமாற்றிட்டு வெளிநாடுக்கு தப்பி போனவங்க. ஆனால் வெளிநாடு தப்பி போனவங்களை திருப்பி மீட்டு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்குமான்னு பார்த்தா, அவங்களுடைய கடன்களை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியிருக்கு. இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். நீரவ் மோடி அப்படிங்கிற ஒரு பேரை எப்படி நம்ம ராகுல் காந்தி பயன்படுத்தும் போது மோடிங்கிற வார்த்தையை மட்டும் அவர் பதிவு பண்ணாருங்கிறதுனால அவர் மோடிங்கிற சமூகத்தையே கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லி அவர் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு சுமத்தி நாடாளுமன்ற பதவியவே இழக்க வச்சவங்க தான் இந்த பாஜகக்காரன். அப்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறதுக்கூடிய அந்த கேள்வியவே குரல் வளையவே நடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால தான் அமெரிக்காவில் போய் அசிங்கப்பட்டு வரீங்க. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிஞ்சு வெக்கப்பட்டு தானே திரும்பி வந்தது. அப்போ இந்தியாவினுடைய மானத்தை படிக்காத பாமரனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்ததோட விளைவை இன்னைக்கு மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இந்தியாவில் தான் கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காணாமல் போவாங்க, ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரியான நிலைமைலாம் இல்லைங்கிறத நீங்கள் அந்த மாதிரியான பொய்யான ஒரு செய்திகளை பரப்பி விடும்போதும் கேள்வி கேட்குறவங்களை மிரட்டக்கூடிய துணியெல்லாம் அந்த பாரு அந்த பத்திரிகையாளர் காணாமல் போயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களும், பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் விடக்கூடிய மிரட்டல்களும், அவர்களுடைய வீடுகளுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய அச்சுறுத்தல்களும் இங்கே எல்லாமே கவனிக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளரை மிரட்டி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஓப்பன் டாக்க வழியில் வந்து இதெல்லாம் உங்கள் இந்தியாவில் வச்சுக்கோங்க, இது அமெரிக்கான்னு சொல்லும்போது அசிங்கப்பட்டு வாயை பொத்திட்டு தானே இருந்தீங்க. அப்போது இது எதுக்கு ஆரம்பிச்சோன்னா, நீங்கள் பத்திரிகையாளர்களை தொடர்ந்து மிரட்டுறதும், பத்திரிகையாளர்களை அவாய்ட் பண்ணுறதும், கேள்விகளை தவிர்க்கிறதும், கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களை தொடர்ந்து மிரட்டுறதும் தானே உங்களோட வேலையாக இருக்குது. அதை தாண்டி உருப்படியாக என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒருத்தனுடன் ஒருத்தன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே சாகேத் கோகலே அப்படிங்கிறவர் அந்த தகவல் உரிமைச்சரத்திற்கெல்லாம் சில விஷயங்களை கேட்கும்போது, வங்கி கடன் மோசடி பட்டியலில் 50 பேரோட பட்டியல் வந்து இருக்குது. அந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து அவங்களுடைய கடன்களை எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிருச்சுன்னு ஒரு அறிவிப்பு வெளியாகும். மொத்தமாக 68,607 கோடி, 68,607 கோடி, 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, 607 கோடி இல்லை, வெறும் 8,000 கோடி இல்லை, 68,607 கோடி ரூபாயை இந்த கவர்மெண்ட்டு திருட்டு பயல்களுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்குன்னா, திருட்டு பயலை ஆதரிக்கிறவன் ஒரு திருடனாக தானே இருக்க முடியும்? அப்போது பாஜக திருடனா அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்டயே விட்டுறேன், அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, நல்லவங்களை பார்த்து திருடேன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பாஜக வாழ்க அப்படின்னு கோஷம் போடக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போது பாஜக வாழ்கன்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்கள் தானே இந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்க. அதனால தானே அதிகமான மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் நிறையா மாநிலங்களில் வந்து பிஜேபி ஆட்சியிலேயே இல்லை.
கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேரில் அந்த கட்சியை வந்து காசு கொடுத்து வாங்கி ஏக்நாத் சிண்டே மாதிரியான ஆட்களை அந்த இடத்துல உட்கார வச்சு இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள பிளவை ஏற்படுத்தி காசு கொடுத்து ஆட்களை வந்து ஆட்டை போடக்கூடிய வேலையை மட்டும்தான் பாஜக செய்யுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மைங்கிறது மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய விடயங்கள் மூலியமாகவும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வரலாறுகளை வச்சும் மக்களால் எளிமையாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் வட இந்திய மாநிலங்கள் படிக்காத பாமர மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஆந்திராலையும் கர்நாடகங்களையும் இருக்கக்கூடிய இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் புத்திசாலி. நீங்கள் எவ்வளோ பேராக எத்தனை நாளைக்கு முடக்குவீங்க? கைலாசால பிரதமர்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தட்டி கேட்கறதுக்கும் அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் எப்படி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் இல்லாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களே, ஸ்கூல் பசங்க மாதிரி முட்டி போட்டு நிற்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை மக்கள் தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். ஸோ எல்லோரும் வரிசையாக நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு முட்டி போட்டு தப்பு பண்ணியிருக்கீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு மக்கள்லாம் வந்து உங்களெல்லாம் இப்படி முட்டி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அப்போது உங்கள் முகத்தை போய் எங்கே போய் வச்சுப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. மெர்சிகோக்ஸின் கீதாஞ்சலி ஜேம்ஸ் 5,492 கோடி ரூபாய். இவங்கெல்லாம் இந்தியாவை விட்டு தப்பிச்சு போனவங்க. ஆனால் இவங்களுடைய விஜய் மல்லாவையாவோட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் வந்து 1,943 கோடி ரூபாய் ஏமாத்திருக்குங்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்த நாட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களாம் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? விஜய் மல்லையாட்ட கையில் ஒரு ஃபோன் கூடவா இல்லை, அவர் எங்கே இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எல்லா சேனல்லையும் தான் பப்ளிஷாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் இந்த நாட்டில் இருக்கார் அந்த நாட்டில் இருக்காருன்னு. நீங்கள் வந்து இவ்வளவு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ இவ்வளவு நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட எல்லாம் நல்லுறவு இருக்குது அப்படின்னா ஒரு குற்றவாளியை எளிமையாக இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து விசாரித்து அவருக்கு வந்து இந்த நாட்டிலேருந்து திருடிட்டு போன பணத்தை மீட்டு கொண்டு வர வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும். அதையும் செய்யலை. மாறாக அவங்களுடைய கடன்களை ஏன் ரிசர்வ் வங்கி வந்து அதிரடியாக தள்ளுபடி பண்ணுறீங்க? கைலாசா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்குங்கிறாங்க. தனித்தனி தீவில் வந்து கப்பல்லையே அவர் சுற்றிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான பொய்கள் புரட்டுகள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு? இது பொய்யா உண்மையா அப்படிங்கிறத மக்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போது இன்னைக்கு கைலாசாவினுடைய பிரதமர் ரஞ்சிதான்னு சொல்லி போடும்போது ரஞ்சிதா எங்கே இருக்காங்க? கைலாசாவினுடைய நாட்டுக்கு அதிபராக இருக்கக்கூடிய எப்படி நித்யானந்தா எங்கே இருக்காரு? சரி, நித்யானந்தா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா இல்லையா? இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்போது நீங்கள் மக்களுக்கு எதை கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க? மணிப்பூரில் நல்லது நடக்க மாட்டேங்குது. மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில வந்து சண்டை போட்டு நாறி இன்றைக்கி அந்த நாடே நாசமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அளவுக்கு போயிடுச்சு. எங்கே மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலமே இன்றைக்கி இந்தியாவினுடைய மேப்பிலேருந்து அகற்றப்படக்கூடிய, ஏன்னா மக்கள் வாழ்ந்தால் தானே அங்கே பிரச்சனை. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தனக்குத்தானே அடிச்சுட்டு சாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல. அப்போது இத்தனை காலம் ஆட்சியில் பாஜக வந்து மணிப்பூரில் வந்து ஆட்சி புரிஞ்ச ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய இது. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து நாடகம் ஆடுறாரு, நான் வந்து ஆளுநர்கிட்ட போய் ரிசைன் லெட்டர் கொடுக்க போகிறேன்னு. ஆனால் ரிசைன் லெட்டர் கொடுக்க போகும்போது அவருடைய தொண்டரே அதை கிழிச்சு போட்டுறாராம். அதனால் வந்து அவர் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். என்ன மாதிரியான நாடகமெல்லாம் இந்த நாட்டில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் வெறுத்து போய் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒன்று. பத்தாவதுக்கு பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிறுபான்மையினர்கள் எல்லாமே எனக்கு இந்த சட்டமே வேண்டாம்ப்பா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் நீ எப்படி இருந்தாலும் கொண்டு வரது நிறுத்த மாட்டேன், அதனால் அதுலேருந்து நாங்கள் விளக்கு வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த சட்டத்திலேருந்து விளக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்கள் எவ்வளவு காலம் அடங்கி கிடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக தேர்தல் வரும். அப்போ இந்த ஆள்காட்டி விரலை தூக்கி மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பாங்களே, அப்போது அந்த முகத்தை கொண்டு போய் எங்கே போய் வச்சுப்பீங்க? மக்களுக்கு இருக்கிற காலத்தில் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு இல்லையே. அப்போது யாருக்காக இந்த நாடு இருக்கோ, யாருக்காக இந்த மக்கள் ஓட்டி போட்டாங்களோ, நான் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் சிந்திக்கக்கூடியவங்களையும் செயல்படக்கூடியவங்களையும் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை மட்டுமே பாஜக அரசு செஞ்சது அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லை மற்றவர்களோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ கிடையாதா? பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் சொல்லியும் அதை மறுபடியும் நான் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுப்பேன், அதை நான் கண்டிப்பாக செயல்படுத்துவேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்குறது? மக்கள் எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். டோட்டலாக வந்து நம்ம கைலாசால் ஆரம்பித்தோம்,
அப்புறம் வங்கி திருடர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய பாஜக அரசுங்கிறத உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டம், அதன் அடிப்படையில் ஒருத்தர் தொடர்ந்த போட்ட விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு தான் பேசுகிறோம். இங்கே எதுவும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசலை. ஆதாரங்கள் அடுக்கப்பட்டாலும் ஆனால் இதை நம்ம போட்டதுக்கப்புறம் நம்மளையும் மிரட்டுறதுக்கான வேலைகளையும் தொடர்ந்து செய்ய தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒதுங்கக்கூடிய ஆளுக்கள்லாம் நம்ம கிடையாது. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இங்கே தயாராக தான் இருக்கும். எவ்வளவு காலம் மிரட்டுவீங்க, எவ்வளவு காலம் குரல் வளை நெரிக்கப்படும். இங்கே குத்துப்பட்டு குத்துப்பட்டு குனிஞ்ச கூட்டங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் நிமிந்து நின்றவங்க தான். அந்த அம்மா அப்படிப்பட்ட வரலாறுகளை தான் வாங்கி வந்திருக்கோம், அப்படிப்பட்ட வரலாறுகளை தான் படித்து வளர்ந்துருக்கோம். அதனால் இங்கே யாரும் எக்காரணம் கொண்டு பயப்படுறதுக்கான வேலையெல்லாம் இல்லை. இதை முடக்கினீங்க அப்படின்னா இன்னொன்று ஆரம்பிப்போம், அவ்வளோதான். அதனால் வெவ்வேறு தளங்கள்லேருந்து வெவ்வேறு இடங்களில் இருந்து தொடர்ந்து குரல்கள் இங்கே ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை மாற்றிக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் நம்ம கிடையாது. ஏன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.